வாசு, நான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர், கிருஷ்ணர் மேலே பக்தி உள்ளவர்னு அங்கே பார்த்ததும் தான் தெரிஞ்சுது. யார் நல்லவா யார் கெட்டவான்னு அங்கே தான் நல்லா புரிஞ்சுது வாசு. கண்ணன், நீங்கள் தேடின்னு இருக்க அந்த பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அப்பா. அப்பாவா? எஸ், நான் எங்கள் அப்பாவை தான் இவ்வளோ நாளாக தேடின்னு இருந்தேன். உங்க அம்மா? கணவனை தொலைச்ச வாடாவெட்டி மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கா? சாரி, அம்மா உங்க கூட தானே இருக்கா? ஆமா வாசு. ஒரு வகையில் நீங்க என்ன விட பெட்டர் கண்ணன். என்ன சொல்றீங்க வாசு? கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ரங்கநாதனோட ஒன் அண்ட் ஒன்லி சன் நீங்க. நீ கெட்டடிச்சு எவங்கிட்டயோ பெத்துக்கிட்ட புள்ளதான் வாசல். செல்வாக்குள்ள அப்பா, செல்வத்தை அள்ளித்தர அம்மா, இவா ரெண்டு பேருமே உங்க கூட இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் வாசம்? இதெல்லாம் மணல்ல கட்டின வீடு மாதிரி காத்தடிச்சா கலைஞ்சு போயிடும். எல்லாமே மாயை, அந்த மாயை கிருஷ்ணனோட லீலை. சரி வாசு, நான் இன்னொரு நாள் ரிலாக்ஸ்டா வரேன், கிளம்புறேன். கண்ணன், என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு கோதையை பார்க்காம போறேன்? மனசை இருட்டாக்கினவாள எதுக்கு போய் பார்க்கணும் வாசு? என்ன சொல்றீங்க கண்ணன்? கண்ணன், நீங்க கோதையை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல வாசு, நான் கோதையை பத்தி ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு இருக்கேன். கண்ணன், மனசுல சந்தேகம் இருந்ததுன்னா முகம் இருண்டு போயிடும், அதான் உன் முகத்துல ஃப்ரெஷ்னஸ் மிஸ்ஸிங். கோதையை சந்தேகப்படாதீர், அப்படி சந்தேகப்பட்டேன்னா அது தப்புன்னு காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். நான் வரேன் வாசு. கோதை. ஹாய் மோகனா. ஹாய். உட்காரு. நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் கூட வந்து வாசு ரூம்ல யார் வந்திருக்காங்கன்னு பாரு, உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். யார் வந்திருக்கா சொல்லு. கண்ணன் வந்திருக்காரு கோதை. அப்படியா? வாசுவோட பேசிட்டு இருக்காரு, நீ போய் பாரு கோதை. இல்ல, அவர் வாசுவோட பேசிட்டு இருக்கச்ச நான் போய் டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்காது. கண்ணனே என்னை பார்க்க வருவார், அப்ப நான் பேசிக்கிறேன். கோதை. என்ன வாசு, நீங்க மட்டும் தனியா வரீங்க? கண்ணன் எங்க? கண்ணன் அப்பவே போயிட்டாரு மோகனா. கோதை, கண்ணனுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குறேன்னா, கண்ணனோட பேச்சே சரியில்லை. நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல அனுபவிச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது கோதை. ஆனா அது கண்ணனுக்கு புரியல, அவருக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பிளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரமா அதை செய்யுங்க. கோதை, உன்னை பார்த்துதான் நாங்க காதலிக்க ஆரம்பிச்சோம். உன்னை பார்த்துதான் காதல் எவ்வளவு அற்புதமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். உள்ளவ சக்சஸ் ஆனும் கோதை, நீயும் கண்ணனும் சந்தோஷமா வாழணும். வாழ்வோம் மோகனா. காதல்னா சந்தோஷம் மட்டும் இல்ல, வலி, வேதனை, பிரிவு எல்லாம் தான். ஆனா இதெல்லாம் தற்காலிகமானதுதான். கண்ணன் என்ன புரிஞ்சுக்கிற காலம் கூடிய சீக்கிரம் வரும், அப்ப நாங்க நிச்சயமா சேருவோம். பாரு அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. டிஃபன் பத்தியே பேசிட்டு இருக்கேன், யாரும் வந்திருக்கான்னு பாக்கப்படாதா? சித்தனவர்கள் நான் போய் பாக்குறேன்.
நீங்க டிஃபன் கவனிக்க, நானே போய் பாக்குறேன். நீங்க மாட்டுக்கு அங்க போய் ப்ராடக்ட் என்னன்னு கவனிக்க. அவன் ப்ராடக்ட பத்தி சொல்ல, நீங்க டிஃபன மறந்துட்டேன்னா சஸ்பென்ஸாவே போயிடும். நானே போய் பாக்குறேன். போய் பாருங்க. மாமா நமஸ்காரம். வா 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 வா. மணி மணி, என்ன டிஃபன் தானே? என்ன அதிசயமா வந்திருக்கேன், உட்காரு. சித்தேரி இதோ வரேன். சித்தப்படி வாங்க, இதோ வரேன். என்ன ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே ஆத்துக்கு வந்துட்ட மாதிரி உன் முகத்துல ஆனந்தம் தாண்டவ மாட்டறது. கிருஷ்ணன் தான் வரணுமா? கோத வரப்படாதா? ஓஹோ, அவ தான் வந்திருக்கா. வாங்கோ. அப்படியா? ஆமாண்டா, வாங்கோ. பரவாயில்ல, உட்காருமா, உட்காரு உட்காரு. ஹாய் சிஸ்டர். ஹாய். வாட் எ சர்ப்ரைஸ். என்ன இந்த பக்கம்? இல்ல, ஆபீஸ் வெளியா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்க அத்துக்கு வந்து உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு. போன தடவை நான் வந்திருக்கறச்ச நீங்க எல்லாம் ஏதோ குழப்பத்துல இருந்தேன், சரியா பேச கூட முடியலையே. அதான். அது வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீ வந்த போது அவ ரெண்டு பேருக்கும் ஒரு தேவையில்லாத குழப்பம், அது இப்ப எல்லாம் சரியா போயிடுது. சரி, பேசிட்டு இருங்க. போய் டிஃபன் ரெடி பண்ணுங்க, அது முக்கியம். கோத வேற வந்திருக்கா. ஆமா ஆமா ஆமா. என்ன டிஃபன்? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். அம்மா, ஏதோ புது டிஃபன் போல் இருக்கு, நீ இருந்து சாப்பிட்டு போமா. ஐயோ மாமா, எனக்கு ஆபீஸ்க்கு அர்ஜென்ட்டா போகணும், நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். என்ன, இவரை போய் மாமான்னு கூப்பிடுற? ஏன், அதுல ஒன்னும் தப்பு இல்லையே மாமி? தப்புதான். ஜானகி உன்னை எப்படி கூப்பிடுறான்? சிஸ்டர்னு கூப்பிடுவார். சிஸ்டர்னு தானே? ஜானகி எங்களை எப்படி கூப்பிடுறான்? தாத்தா பாட்டின்னு. ஜானகிக்கு நீ சிஸ்டர்னா நீ எங்களை எப்படி கூப்பிடணும்? நானும் உங்களை தாத்தா பாட்டினே கூப்பிடுறேன் பாட்டி. இது எவ்வளவு நன்னா இருக்கு, கேக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கோதே, ஆனா என்ன மாத்திரம் நீ சித்தப்பா இருந்தா கூப்பிடணும். சரி சித்தப்பா. அம்மா கோதே, உங்க அப்பா அம்மா உன் கல்யாணத்தை எப்ப நடத்துறதா உத்தேசம் பண்ணிருக்கா? அதுக்கான முயற்சிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? என் கல்யாணம் நிச்சயமான ஒண்ணுதான். வர தை மாசம் கல்யாணம். யார் மாப்பிள்ள? அவர் பேரு கண்ணன். ஓ, கண்ணனா? உங்களுக்கு தெரியுமா சித்தப்பா? தெரியாது, இப்பதான் சொன்னாலே. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கண்ணன். கோத பேர் பொறுத்து ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு நாளைக்கு கண்ணனை இங்க அழைச்சிட்டு வா, நாங்க பாக்கணும். சரி, அழைச்சிட்டு வரேன். சரி, எனக்கு நாழியாருது, நான் புறப்படுறேன். என்ன அதுக்குள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு போறது? இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். இவ்வளவு வேலைக்கு நடுப்புற எங்களை வந்து பாக்கணும்னு உனக்கு தோணித்த அதுவே சந்தோஷம். அடிக்கடி வந்து எங்களை பாத்துட்டு போ. சரி சித்தப்பா. தட் இஸ் குட். த்ரிவிக்ரமாய நமஹ. ஓம் வாமனாய நமஹ. ஓம் ஸ்ரீதராய நமஹ. ஓம் ரிஷிகேஷாய நமஹ. ஓம் பத்மநாபாய நமஹ. ஓம் தாமோதராய நமஹ. புஷ்பம் சமர்ப்பயாமி. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகததாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய கோவிந்தாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. மாலதி, மாலதி, இதோ வந்துட்டேனா? என்ன, ஆபீஸ் கிளம்பிட்டேலா? ஆபீஸுக்கு தான் கிளம்புனேன், ஆனா வாசு ரூமை தாண்டும் போது ஒரு ஷாக் அடிச்சுது.
அதான் ஆபீஸுக்கு போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஷாக்கா என்ன சொல்றேன்? வழக்கமா வாசு ரூம் கிட்ட வரும்பொழுது சிகரெட்டு விஸ்கி நாத்தம் தான் அடிக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல ஊதுபத்தி சந்தன வாசல்லாம் வருது. என்ன ஆச்சு அவனுக்கு? ஓ அத சொல்றேலா, வாசு பூஜை பண்ணிட்டு இருப்பா. என்னமோ அவனுக்கு தினம் பூஜை பண்ற பழக்கம் இருக்கிற மாதிரி சாதாரணமா சொல்ற. எண்ணெயில இருந்து இந்த பழக்கம் அவனுக்கு? என் அண்ணன் கோவிந்தன வீட்டை விட்டு அனுப்பினேலே அன்னையில இருந்து அந்த பாவி என்னைக்கு வீட்டை விட்டு ஒளிஞ்சானோ அன்னைக்கே வாசுக்கு நல்ல காலம் பிறந்துடுது. அவனை பிடிச்சிருந்த கெட்ட பழக்கம் எல்லாம் கோவிந்தனுடைய கூட போயிட்டு. ஆக நான் பண்ண பூஜை வீணாகல. நீயும் தெரிஞ்சிட்ட, வாசுவும் தெரிஞ்சிட்டான். பயப்படாத, முன்னெல்லாம் நீயும் குடும்பத்தை கவனிக்காம லேடிஸ் கிளப்பு சோசியல் சர்வீஸ்னு இஷ்டத்துக்கு சுத்தின்னு இருப்ப. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை பொறுப்பா பார்த்துட்டு இருக்கிய. அதை சொன்ன கோவிந்தனை வீட்டை விட்டு அனுப்ப நினைச்ச உடனே நானும் திருந்த ஆரம்பிச்சிட்டேன். அவனை வீட்டை விட்டு அனுப்பினதும் வாசுவும் திருந்திட்டானா? இன்னொரு விஷயம் மாலதி, அந்த பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தை நீ என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ. நான் கண்ணை மூடிண்டு அதுல கையெழுத்து போட்டிருப்பேன். அதை வச்சுட்டு கோவிந்த உங்களை ஓட்டாண்டி ஆக்கியிருப்பார். ஆனா பெருமாள் தான் உங்களை காப்பாத்தினார். அப்பா, இந்த வேலைய மாமா மட்டும் தனியாவா செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். வேற எப்படி? மாமாவோட யாராவது கூட்டு சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதுலப்பா, ஏதாவது சின்ன சின்ன ஃப்ராடா இருந்தா மாமா தனியா பண்ணிடுவார். இது பெரிய விஷயம் இல்லையா? அதான் ஒருவேளை யாரையாவது கூட்டு சேர்த்துருக்காரோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எனக்கு அப்படி தோணல. கூட்டு சேர்ந்துட்டு கூட்டாளிக்கு பங்கு கொடுக்கறதெல்லாம் கோவிந்தனுக்கு பிடிக்காத விஷயம். அப்படியே காரியம் ஆகணும்னு யாரையாவது கூட்டு சேர்த்துட்டாலும் காரியம் முடிஞ்ச உடனே அவளை கழட்டி விட்டுருவான். அவன் குணம் அப்படி. இது உங்களுக்கு புரிஞ்சிருத்துப்பா, மற்றவாளுங்க புரிஞ்சா நல்லா இருக்கும். சரிப்பா, நான் ஆஃபீஸ் கிளம்புற டைம் ஆயிடுது. ஒரு நிமிஷம் வாசு. நீ திருந்தி புது மனுஷனா வாழ்றத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. இப்பதான் உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்க பெருமைப்படுறேன். போயிட்டு வா. வரப்பா. சரி மாலதி, நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம்னா என்ன சொல்ல? அக்காவை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்னா. அக்காவா? அதான்னா, உங்க மொத பொண்டாட்டி. அவங்கள உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும்னா. யாரு? மாலதியா பேசுறது? மாலதி தான் நான் பேசுறேன். அண்ணா பேச்ச கேட்டுண்டு அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன்னா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்து வைக்கிறதா நான் செய்ய போற பிராய்ச்சித்தம். இது பிராய்ச்சித்தம் இல்ல மாலதி, யானை தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற கதை தான். அவ வந்துட்டா உன் ஸ்தானம் பறிபோயிடுங்கிறத மறந்துட்டிய? மறக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இத்தனை வருஷமா அவங்க அனுபவிக்க வேண்டிய எல்லா சுகங்களையும் அநியாயமா நானே அபகரிச்சிட்டேன். இப்பதான் இதை என் மனசுல உரைச்சு எனக்கு புத்தி வந்திருக்கு. அக்காவோட உடம்பையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் விலகிக்கிறேன்னா. விலகிக்கிறியா? ஆமா, அக்கா வந்துட்டா எனக்கு என்ன வேலைங்க? அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நானும் வாசுவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும்னா. மாலதி, செஞ்ச தப்பை உணர்ந்து நீ தெரிஞ்சிட்ட, அதுவே போதும் எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மைதிலியை கண்டுபிடிக்க நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிச்சயம் ஒரு நாள் அவளை கண்டுபிடிக்கத்தான் போறேன். ஆனா அவ வந்துட்டாங்கிறதுனால நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நீ என் மனைவிதான், வாசி என் பிள்ளைதான். இதை யாராலையும் மறுக்கவோ மாத்தவோ முடியாது. நீயும் வாசுவும் என் கூட இருக்கிறதில்ல, மைதிலிக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் உன் நிம்மதிக்காக, பாதுகாப்புக்காக நான் ஒரு ஏற்பாடு செய்யலான்னு இருக்கேன். உன் பேர்லையும் வாசு பேர்லையும் தனித்தனியா ஒரு பெரிய அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லை, உன் பேர்லையும் வாசு பேர்லையும்
சில ப்ராப்பர்ட்டிகளை எழுதி வைக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் எதுக்குன்னா, நீங்க எங்க மேல வச்சுக்க அன்பும் பாசம் போறாதா? சரி மாலதி, நான் வரேன். இன்னொரு விஷயம். என்ன? வாசு இப்ப திருந்திருக்கான், சூட்டோட சூடா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லதுண்ணா. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் மாலதி? அப்படி இல்லண்ணா, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும். ஜாதகம் அதுன்னு காரணம் காட்டி கல்யாணத்தை தள்ளி போடாதீங்கண்ணா. நீ எப்படி அபிப்பிராயப்பட்ட நான் குறுக்க நிக்கல. சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன், போருமா?